தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வைத்தாஸ் கஃபே. கும்பகோணம், கடப்பா, சிதம்பரம், கொஸ்து, அசோகா அல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைத்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகள்ல கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வயிறு மனசு நிறைய வைத்தாஸ் கஃபே. Gujarat தேர்தல் வெற்றி, Himachal தோல்வி எப்படி நான் பார்க்குறேன்? ஆனால் குஜராத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினோடது வெற்றி என்பதை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டது போல இது ஒரு சகாப்தம் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சி போட்டியிட்ட 90% இடத்துல தொடர்ந்து 6 முறை ஆட்சியிலிருந்து 7வது முறை வருவது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் குஜராத் சரித்திரத்தில் வாங்காத ஒரு இமாலய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்றிருக்கிறது. முழுமையாக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு 54% ஓட் ஷேர் நமக்கு, 156 எம்எல்ஏக்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது குஜராத் மக்கள் வைத்திருக்கின்றார்கள். இதை தாண்டி பாருங்கள், நரேந்திர மோடி ஐயாவுடைய தொகுதி மணிநகர். தமிழர்கள் குஜராத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் மணிநகரம் ஒன்று. கிட்டத்தட்ட 25,000 பேர்த்துக்கு மேலே தமிழர்கள் அங்கே இருக்காங்க. மோடி ஐயா 3 முறை எம்எல்ஏவாக இருந்தது. மணிநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 76% வாக்குகள் வாங்கியிருக்கு. 76% முதலமைச்சருடைய, முன்னாள் முதலமைச்சர் மோடி ஐயாவுடைய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி. மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் அனைவரும் எப்படி ஒரு கட்சி நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தால் மக்கள் அங்கீகாரம் செய்வார்கள் என்பதற்கு குஜராத் ஒரு உதாரணம். ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் ஓட் ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் 2 பேர்த்துக்குமே இல்லை. ஒரு 0.3% மட்டும்தான், 0.3, less than 0.5% தான் டிஃப்ரென்ஸே. ஒரு ஹில்லி ஸ்டேட்டில் எப்பொழுதுமே ஆட்சியை தக்க வைப்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை. உத்தராகண்டில் ஆட்சியை தக்க வைத்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை பாரதிய ஜனதா கட்சி. ஹில்லி ஸ்டேட்டில் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பது மிக கடினம். ஏன்னா ஆன்டி இன்கும்பன்சி வேகமாக பில்ட் ஆகும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த ரிசல்ட்டு, நம்ம ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம், ஜெயிப்போம்னு நினச்சோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதனால் இதில் சின்ன சின்ன பாடங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி வலிமையடைய வேண்டும், தவறுகள் ஏதாவது நடந்திருக்கா, அது எல்லாமே நமக்கு ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு ஹில்லி ஸ்டேட்லேயும் பாரதிய ஜனதா கட்சி எப்போ தொடர்ந்து 2வது முறை 3வது முறை ஆட்சி அமைக்குதோ அன்றைக்கு இந்த கட்சி உச்சத்தை அடைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதற்காக இந்த கட்சியில் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களாக வேலை செய்வோம். மாநகராட்சி தேர்தலில் பாஜக தோற்றுருக்கு, டெல்லி வந்து ஆம் ஆத்மி கோட்டையை மாறிட்டு வருவாங்க சார், அவங்க வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும், நான் டெல்லி ஒரு 3 நாள் போயிருந்தேங்கன்னா அந்த அடிப்படையில் சொல்கிறேங்கண்ணா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அசம்பிளி எலெக்ஷன், லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லைங்கண்ணா. ஒரு எம்எல்ஏக்கு சராசரியாக 3 வார்டு தான் வருது. ஒரு எம்சிடி எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏக்கு 3 வார்டு தான் சராசரியாக. ஸோ நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பார்க்கணுன்னாங்கன்னா, 2020 அசம்பிளி தேர்தலில் இமாலய வெற்றி ஆம் ஆத்மி கட்சிக்கு, இமாலய வெற்றி. அதே ஆங்கிளில் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி 185 இடங்களில் ஜெயிச்சிருக்கணும். இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி 185 இடத்துல எம்சிடி போலில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றிருக்கணும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்திருப்பது 130. அப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கேட்சப் பாலிடிக்ஸ், அதாவது 2020லேருந்து 2 வருஷத்தில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைத்து 103 இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, 2வது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஓட் ஷேரை இலக்கில் 37%-லிருந்து 1% உயர்ந்திருக்கிறது, 38%. ஆனால் காங்கிரஸ் கட்சி முழுமையாக அங்கே போனனால, கட்சியே காணாமல் போனனால அந்த ஓட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு மாறிக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய ஓட்டு ஆம் ஆத்மிக்கு போகுது. ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு நேச்சுரலாக பிஜேபிக்கு வராது. உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேருமே ஐடியாலஜிக்கலில் ஆப்போசிட் கட்சி. ஸோ காங்கிரஸ் ஓட்டெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போகிறது தான். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி 2020 பெற்ற சரித்திர வெற்றி. ஆனால் இன்றைக்கு அது குறைய ஆரம்பித்திருக்கு. உதாரணத்துக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைப்பது போல் பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இமாச்சல் பிரதேசில் ஆம் ஆத்மி கட்சி எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்குன்னா 1%. வாங்கின மொத்த இடங்கள் 0. அதே போல் குஜராத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டே 19,000 ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்கே ஆம் ஆத்மி கட்சி வெறும் 6 எம்எல்ஏக்களை தான் பெற்றிருக்கு. கோவாலையும் ஜெயிக்கலை. Aam Aadmi Katchi and the Maya Malame, what I'm Delhi Lum, Vehamaga, the Wadi. Maza got a B team or reverse Congress of Badikara, BJP. And the Aam Aadmi Katchi, Valadar Mikamukia Karaname, Congress Nudaya, Wakala, Congress Takavaka Mudiadanala. Congress is deteriorating very fast. Gujarat Vehama. Namanala and the numbers say Pakamula, you know. 1960 இருந்து குஜராத் உருவானதற்கு பிறகு தொடர்ந்து 56 மொழிவாரிய மாநிலத்திற்கு பிறகு அதுக்கு அப்புறம் மகாராஷ்டிராட்ட சண்டை போட்டு குஜராத்ல தொடர்ந்து எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சது 95 வரைக்கும் இன்னைக்கு அந்த கட்சி என்ன சிங்கிள் டிஜிட்ல 19 18 னு இருக்கே சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிர மாட்டேக்கேன்னு பார்க்கும் பொழுது மனம் வலிக்கிறது ஒரு பக்கம் அந்த அளவுக்கு காங்கிரஸினுடைய தோல்வி காங்கிரஸினுடைய இழப்புங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு அந்த இடத்தை ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில வந்து சுலபமா பிடிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி 37 ல இருந்து 38% அடுத்து நியூட்ரல் வாக்காளர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் காங்கிரஸ் எந்த அளவுக்கு 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது அனைத்துமே ஒரு உதாரணம் நம்பர் அடிப்படையில். ஹிமாச்சல பிரதேசத்துல ஆம் ஆத்மி கட்சி நாங்க தான் பெரிய கட்சி காங்கிரஸ் நாங்க வீழ்த்திட்டோம் இரண்டாவது பெரிய கட்சி என்று ஆம் ஆத்மி கட்சி சொல்றது கூட பொய் என்பதை ஹிமாச்சல பிரதேசம் மறுபடியும் உறுதி செய்திருக்கிறது. சரி இந்த ஆன்லைன் ரம்மிக்கு வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 90 கொடுத்த நிலையில நேத்து வந்து ஆன்லைன் அந்த நிர்வனத்தனோட ஆல்வர் ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? தெரியல நானும் உங்களை போல பேப்பர்ல வர செய்திகள் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்க போற செய்தியை தான் பாத்தங்கனா ஏன்னா ஆளுநர் ஆபீஸ்ல இருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிருக்கோங்கனா Online Rummy and Badi, Tade Sayapad Vendia. Are they in Erathanam, governor Padres, a pint as on a Yepri Tadepano, Yendamari Satam Veno, and the union list Nodia art entry Mupatono and the clash agade, cyberspace on the Manlatrodia control illa, in the more technical point circle. But online Rummy at Tadepanama, Bharatiya Janata Katchinudia, Mulu Adarave, online Rummy at Tadepantraker. In the Gapathina, Supreme Court Lamb interesting under Moon case lamp. ஒரு மாநிலத்துல தடை பண்றீங்க இன்னொரு மாநிலத்துல தடை பண்ணல எங்க மாநிலத்துக்குள்ள வந்து சைபர் ஸ்பேஸ்ல விளையாடுறாங்க அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதனால ஆளுநர் வேகமாக நல்ல முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல என்ன ஆளுநர் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வராதப்ப அது நடந்துதா நடக்கலையா என்ன கான்டெக்ஸ்ட்ல நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாம இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்துல கருத்து சொல்வது சிறப்பாக இருக்காது. பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் மதிய நடந்தது நிறைய ஷிஃப்டிங் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துச்சு? இல்லைங்க நம்மளுது ரொட்டீன் மீட்டிங் எல்லா மாசமும் வர்றாங்க பார்க்கறோம். கட்சி எந்த அளவுக்கு வந்து அந்த மாசத்துக்கான மெட்ரிக் எல்லாம் மீட் பண்ணிருக்கு வளர்றாங்கன்னு தான். இது ரொட்டீன் மீட்டிங் தான். தலைவர்கள் வந்திருக்காங்க. மறுபடியும் அடுத்த மாசம் நடக்கும். அதுக்கு அடுத்த மாசமும் நடக்கும். நம்முடைய கட்சி பொறுத்தவரை ரொட்டீனா நடக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் இன்னைக்கு நடந்துச்சுங்கண்ணா. தமிழக அரசு கண்டா தமிழக அரசு கண்டால் 5 முனையாக இருக்குதுன்னு சுப்பிரமணிய சாமி போட்டிருக்காரு. பாஜக தலைமை வந்து 5 முனையாக இருக்கு. சுப்பிரமணிய சாமி ஐயா நம்ம கட்சியில இருந்த ஒரு தலைவருங்கண்ணா தொடர்ந்து நம்முடைய பிரதமரின் மீது நிறைய கருத்துக்களை வந்து எகைன்ஸ்டா பதிவு பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மீது பல இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கட்சியில எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நான். அதுக்கு சுப்பிரமணிய சாமி ஐயா சொன்னது தனிப்பட்ட கருத்து நான் சொல்ல போறதும் கிடையாது. ஆனா தொடர்ந்து அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை பத்தி தவறா பேசுறது. இன்னைக்கு கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நம்முடைய ஆட்சியை பத்தி இன்னைக்கு கூட தவறா சொன்னாங்க. அதனால் ஒரு விதத்துல சுப்பிரமணிய சாமி ஐயா தொடர்ந்து இதை போன்ற கருத்துக்களை வைப்பது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. அதே நேரத்துல அவர் எதிர்த்து பேசுவதோ அதை நான் பேச போவது கிடையாது. நம்ம கட்சியில இருந்த எல்லா தலைவர்களுக்குமே ஒரு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியில பயணம் செஞ்சிருக்காங்க வேறு வேறு கட்சியில இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலும் பயணம் செஞ்சாங்க அதனால இந்த நேரத்துல அவரை பத்தி நான் எதுவும் தவறாக அவர் சொன்னது இப்படி அப்படி நான் சொல்லல ஆனால் உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் களத்துல யார் இருக்காங்க யார் திமுகவை எதிர்த்து போராடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இல்லைனா திமுக இன்னும் எந்த அளவுக்கு மேல போயிருப்பாங்க அனைத்தும் தெரியும் ஆனால் வருகின்ற காலத்துல சுப்பிரமணிய சாமி ஐயா அவர்கள் கூட தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? தமிழக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய மாநிலம் வந்து டிசாஸ்டர் ப்ரோன் மாநிலமாக மாறி இருப்பது கவலை அளிக்கிறது. எப்படி சாமானிய மனிதர்கள் வேலையை செய்ய முடியும் பிசினஸ் வளர முடியும் இப்பதான் மயிலாடுதுறை போயிட்டு வந்தோம் முடிச்ச உடனே அடுத்த அலர்ட் மறுபடியும் ஒரு நேரத்துல இது வருவது இதனால தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் ப்ரோன் இல்லை இந்த குளோபல் வார்மிங்ல இந்த புதிதாக மாறி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் சூழல்ல தமிழகத்துல குறிப்பாக கடலோர பகுதிகள் எல்லாமே இப்ப டிசாஸ்டர் ப்ரோனாக மாறி இருப்பது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே வேண்டுகோள் என்னன்னா குஜராத், ஒரிசாலா இந்த மாதிரி மாறும் பொழுது ஸ்டேட்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி SDMA அதற்கு அதிகமா வலு கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து preparation strategy எல்லாமே குஜராத் மாத்துனாங்க, ஒரிசாவும் மாத்துனாங்க. ஏன்னா டிசாஸ்டர் ப்ரோனா ஒரிசா ஒரு காலத்துல இருந்துச்சு சூப்பர் சைக்ளோனுக்கு அப்புறம், குஜராத்ல பாத்தீங்கன்னா பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகத்துல ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வலுப்படுத்தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸை மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் நான் குறிப்பாக அது இளைஞர்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பயணம் பண்ணணும் வரணும்னு சொல்கிறாங்க. பாலிட்டிக்ஸ் வந்து வெளியிருந்து பார்க்குற மாதிரி ஈஸி இல்லைங்க. பாலிட்டிக்ஸ் வந்து கிவ் அண்ட் டேக். இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி உள்ளே உட்காந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடத்த முடியாது. உங்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு தெரியும், பல அரசியல்வாதிகளை பார்க்குறீங்க, அரசியல் கட்சிகளை பார்க்குறீங்க. பாலிட்டிக்ஸ் தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை. எல்லாத்தையும் கன்சன்ஸ் ஏற்படுத்தி சீனியர்ஸ் அரவணைச்சு கொண்டு போய் உள்ளே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லோரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் அரசியல் கட்சியில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியில் கொண்டு போகிறது ரொம்ப கடினமான வேலை. இப்போ திமுக மாதிரி கட்சி பார்த்திங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க தலைவர், ஏற்று பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, கட்சி அந்த மாதிரி ஓடிடும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி டெமோக்ராட்டிக் கட்சியில் நிறையா புல் அண்ட் ப்ரெஷர் இருக்குது, எல்லோரையும் அரவணைத்து போகணும். அதனால் குறிப்பாக அந்த இளைஞர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வர்றாங்களோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், தி பிக்கஸ்ட் வெப்பன் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் பேஷன்ஸ். பாலிட்டிக்ஸில் நீங்கள் சாதிக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல தேவை அறிவு கிடையாது, பொறுமை. பொறுமையாக இருக்கணும் கட்சியில். அதைத்தான் எல்லோருத்துக்குமே நான் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட மனிதர்களோட கருத்தை பற்றி அவங்க சொன்னது சரி தப்புன்னு நான் சொல்ல போகிறதில்ல. கேஷன் நாயம்ஜி, முருகன்ஜி, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே இந்த கட்சியை அரும்பாடு பெற்று வளர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். குறிப்பாக கேசவநாயம்ஜி எனக்கு தோல் கொடுத்து ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்து அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அனுபாடுபடுறாங்க. அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட இம்பேஷன்ஸ் அதிகமாக பார்க்குறேன். உடனே நடக்கணும், நாளை காலையில் நடக்கணும், அடுத்த வாரம் நடக்கணும். பாலிடிக்ஸ் அப்படி பண்ண முடியாதுங்க. பாலிடிக்ஸில் சேஞ்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், கிராஜுவலாக நடக்கும். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுக கட்சி ஆரம்பித்தோன்னே ஆட்சிக்கு வரலிங்க. 1949 ஆரம்பித்து 1967 வந்துச்சு. 18 ஆண்டுகள் கழிச்சு திமுக வந்து ஜெயிச்ச எலெக்ஷனோட தோத்த எலெக்ஷன் அதிகம் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா. பொறுமையாக இருக்கணும், அவங்கவுங்க சந்தர்ப்பத்திற்கு வெயிட் பண்ணணும். ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அரசியலில் திரும்ப அந்த வார்த்தை எடுக்க முடியாது. ஒரு தலைவரை பற்றி தப்பாக ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா அந்த கருத்தை உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி திரும்ப அதை ஒட்டி வச்சா கூட அந்த காய அதில் இருக்கும். அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் பொறுமை. இந்த கட்சி அரும்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கான நேரம் வரும். அவசரப்பட்டு எந்த கருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜை வச்சு ஒருத்தர் தலைகுறைவாக பேசக்கூடாது. அதுவும் குறிப்பாக அமைச்சர் அவர்களை பற்றி, கேசவநாயம்ஜியை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவர்களெலாம் முக்கியமான பொறுப்பில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையாக இருங்க, கடினமாக உழைங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்புகள் வர வேண்டுமோ சரியான நேரத்தில் தேடி வரும். பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். அமைச்சரோட பிஏக்களே வந்து நேரடியாக இந்த லஞ்சம் பெறுவதில் ஈடுபடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றம் சாட்டி. இப்போ பத்திரப்பதிவுத்துறை வந்து தமிழகத்தில் ஊழலிலே நான் பெரிதா நீ பெரிதான்னு நம்ம சாராய அமைச்சர்கிட்ட போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. டாஸ்மார்க்கும் எலக்ட்ரிசிட்டியும் முன்னாடி இருந்தாங்க, நாங்கள் தான் ஒன்றுன்னு. இப்போ பத்திரப்பதிவுத்துறை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ திமுக அமைச்சர்கள்ட்ட மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல போட்டி இல்லை. நீ பெரிய ஊழல்வாதியா நான் பெரிய ஊழல்வாதியா என்பதில் தான் திமுக அமைச்சர்கள்ட்ட போட்டி நடக்குது. அந்த போட்டியில் இன்றைக்கு தேதியில் பத்திரப்பதிவுத்துறை முந்துகிறது. அது நம்பர் 1 மார்க்கில் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க. இதை வந்து நீங்களும் நானும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நானும் சாமானிய மனிதராக, நான் அரசியல்வாதியாக வேண்டாம், நீங்கள் பத்திரிகை நண்பராக வேண்டாம், சாமானிய மனிதராக ஒரு பத்திரிகை துறை ஆஃபீஸுக்கு போய், பத்திரப்பதிவுத்துறைக்கு போய் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்சு காட்டுங்க. நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காசு கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் சாமானிய மனிதருக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த விதமான தவறு இல்லை, அது உண்மைதான். சாமானிய மனிதனுக்கு அது தெரியும். முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுக்க போறது ஒரு டாக் பாயிண்ட் இருக்கு. அது விரைவில் நடக்கும் சொல்றாங்க. ஏங்கனே உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு தம்பிக்கு அண்ணனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தான் 3 படம் எடுத்தாங்களா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். 3 படம் எடுத்து 100 கோடி செலவு பண்ணி ஒரு படத்துல போலீஸ் ரோல், இன்னொரு படத்துல வந்து சமூக ஆர்வலர் ரோல். ஆனால் அதாவது தலைவன்லாம் வந்து சமுதாயத்தில் மக்களுடைய அன்பில் அரவணைப்பில் மக்களுக்காக உருவாகணும். ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் யாரையும் தலைவர் ஆக்க முடியாதுங்கன்னா ஜனநாயகமே அதை ஏற்றுக்காது. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்குது. முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் ஆக்குவதற்கு உரிமை இருக்குது. அது 2வது பாயிண்ட். பட் எல்லோரும் தலைவர்கள் ஆவாங்களா அது மக்கள் தான் முடிவு செய்யணும்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு 2234 கான்ஸ்டிடியூஷன்லயோ அவரோட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாருங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சொன்னார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி என்ன அடுத்த நாள் காலையில் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கணும்னா யாரோ ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், இந்தியாலேயே பெஸ்ட் எம்எல்ஏ வந்து உதயநிதி ஸ்டாலின். நான் முத்துசாமி அண்ணன் பார்த்து நான் கேட்க போகிறேன், ஆனால் நீங்கள் கும்மிடி பூண்டியாக தாண்டிருக்கீங்களா? நீங்கள் கர்நாடகாக்குள்ளே வந்து பார்த்தீங்களா? மகாராஷ்டிரா வந்தீங்களா? குஜராத் வந்தீங்களா? யூபி வந்தீங்களா? பெங்கால் வந்தீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு அசம்பிளியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து எல்லா அமைச்சர்களும் கும்பிடு போட்டுட்டு இந்தியாவிலேயே உதயநிதி ஸ்டாலின் தான் பெஸ்ட் எம்எல்ஏன்னு சொன்னால் ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. மக்கள் இருக்காங்க, பார்க்குறாங்க, மக்கள் சிரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அமைச்சராக்குங்க, முழு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இல்லை. நான் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவருடைய அமைச்சரவை. ஆனால் இவர் தான் பெஸ்ட்டு, இவர் தான் அடுத்த தலைவர், இவர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்குது. பேசுவோன்னா கிருஷ்ணமூர்த்தி.